திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர். மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி, அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம. அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்றாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் வந்து 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து 385. இது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள். ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை வந்து சுந்தரரோடது, மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை வந்து மாணிக்கவாசகர், அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும். இப்படியே வந்து 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோயில் வந்து திருக்கோலக்கா, அதாவது திருத்தாளமுடையார் கோயில். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தருக்கு இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமான் வந்து பொற்தாளம் வழங்கிய இடம், அதாவது தாளம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இப்போ பாட்டு பாடும்போது இந்த தாளம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சிவபெருமான் இங்கே கொடுத்தது. சிவபெருமானை இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இது என்ன ஆகுது அப்படின்னா, திருஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்பாவோட கூட இருக்கிற அடியார்களோட என்ன பண்ணுறாருன்னா புறவம்ல பாடி முடிச்சுட்டு அப்படியே வராரு திருக்கோலக்கா பக்கமாக வர்றாரு. அங்கே மடையில் வாழைப்பாய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிகத்தை கையாலேயே தட்டிக்கிட்டு பாடுறாரு. அப்போலாம் தாளம் அவருக்கு இல்லை இல்லையா, அதனால் வந்து ரெண்டு கையும் ஒரு சேர தட்டி ஓசை எழுப்பி அவர் வந்து பாட்டை பாடுறாரு. இந்த பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த சிவபெருமான் பொற்தாளத்தை வந்து இவருக்கு இங்கே கொடுக்குறாரு. இதை வந்து பிற்காலத்தில் சுந்தரர் வந்து திருக்கோலக்கால 8வது பாடலாம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னிசையால் தமிழ் பரப்பு ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் மீந்தவன் பாடலுக்கு இணங்கும் தன்மையாளனை அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து புகழ்ந்து பாடுறாரு. இந்த மாதிரி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருக்கோலக்கா, திருத்தாளமுடையார் கோயில் அப்படின்னு இப்போது வழக்கில் இருக்குது. அந்த கோயிலில் திருஞான சம்பந்தர் பாடிய அந்த 11 பதிகத்தை நம்ம பார்ப்போம். இதோடைய பண் வந்து தக்கராகும். முதல் பாடல், மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளான், சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மடைகளில் வாழை மீன்கள் மகிழ்ச்சியாய் துள்ளி குதித்து ஆட, அதாவது அந்த காலத்தில் வந்து மடைன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம இப்போ வயக்காட்டில் இந்த மடை மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி பாயிற இடம், அங்கே வாழை மீன்கள் அப்படின்னு ஒரு வகையான மீன், வாழை மீன், அந்த வாழை மீன் வந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்குதான். அதே போல் மகளிர் பொய்கையில் குடைந்து நீராடி மகிழ்ந்தடவும் விளங்குகின்றது திருக்கோலக்கா. அவர் அந்த ஊருக்கு அப்படியே வராரு. அவர் அந்த ஊருக்கு வரும்போது இதெல்லாம் இந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டே வராரு. பொதுவாக நம்ம இந்த மாதிரி மூவருடைய தேவாரத்தை பார்த்தோன்னா அதில் ஒரு சிறப்பு வந்து வெறும் சிவபெருமானை பற்றி மட்டுமே இருக்காது, அந்த ஊரை பற்றி இருக்கும். இப்போ மேபி வந்து நம்ம காலப்போக்கில் அந்த ஊர் வந்து அப்போ இருந்த அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி பல பல நூற்றாண்டுகள் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு இப்படி ரொம்ப ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட.
அப்போ இருந்ததும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அன்னிக்க அவங்க பாடிக்கிட்டு போகும்போது அந்த ஊரில் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு அழகாக வர்ணிக்கிறாங்க. அடுத்தாப்பில், அவ்வூரில் எழுந்தருளியுள்ள இறைவன் சடை முடியும் இளம்பிறையும் திருநீற்றுப்பூச்சும் கௌபீன ஆடையும் கொண்ட வடிமுடையான் இஃது என் கொல், இப்படி சொல்லி முடிக்கிறார். அதாவது சிவபெருமான் வந்து சடைமுடியோட இளம்பிறை, அதாவது சந்திரனை தலையில் வச்சுருப்பார், திருநீர் பூசியிருப்பார், இந்த மாதிரி கௌபீன ஆடையும் கட்டி கொண்ட வடிவுடையான் இது என்னுடைய பரமன் அப்படின்னு சொல்லி முதல் பாடலை முடிக்கிறார். முதல் பாடலை மறுபடியும் பார்ப்போம். மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ. இப்போ இரண்டாவது பாடலுக்கு போகிறோம். பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் குப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். சிவபெருமான் வந்து உமையம்மையை இடது பாகத்தில் வச்சுருக்காரு, அதை நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கிறது. அதை சொல்கிறார், சிவபிரான் உமையம்மையை இடது பாகமாக வைத்திருக்கிறார், வெண்பிறையை தலையிலும் கொண்டவன், இப்பிரானின் இருப்பிடம் திருக்கோலக்கா. இதை மாதிரி இருக்கிற அந்த சிவபெருமான் இருக்கிற இடம் திருக்கோலக்கா. விண்ணோர் அவன் திருவடியை கூப்பி தொழுது வணங்க, விண்ணோர்கள் யார் அப்படின்னா தேவர்கள், தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானோட திருவடியை கூப்பி தொழுது வணங்குறாங்க. உலக நன்மையை கருதியே நஞ்சினை உண்டான், அதாவது வீரத்தினை வெளிப்படுத்துது. அந்த நாலகால விஷயம்னு சொல்லிட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்து அவங்க வந்து பார்கடலை கடையிறாங்க அமிர்தம் எடுக்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நஞ்சு வருது, நஞ்சுனா விஷம், அந்த நஞ்சை வந்து சிவபெருமான் எடுத்து குடிச்சிடுறாரு. அப்பேற்பட்ட சிவபெருமான் இவருடைய பெருங்கருணை என்னவென்று சொல்வேன், எப்படி தெரிய வரும் அப்படிங்கிறாரு. இதை வந்து இந்த இரண்டாவது பாடலுடைய பொருள். இந்த பாடலை மறுபடியும் பார்ப்போம். பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. இப்போது மூன்றாவது பாடலுக்கு போகலாம். பூண்ணல் பொறிக்குள் அறவம் புன்சடை கோணல் பிறையன் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகளானவே. இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். அறவத்தை அணிகலனாக கொண்டு, அறவம்னா பாம்பு, இந்த பாம்பை வந்து சிவபெருமான் அணிகலனாக கொண்டிருக்காரு. சடைமுடியில் வளைந்துள்ள பிறைமதியை கொண்டும் பேரழகனாக கோலக்காவில் காட்சி தரும் இந்த இறைவன் அவருடைய பெருமையை போற்றி பாடி மறையில் வல்லோனாகிய அவனை நன்கு பூசித்தும் பேணினால் பிணிகள் யாவும் நீங்கும். சிவபெருமானை நினச்சி வணங்கி வேண்டிக்கிட்டோன்னா நம்மளுடைய பிணிகள் யாவும் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். மறுபடியும் பாட்டை பார்க்கலாம். பூண்ணல் பொறிக்குள் அறவம் புன்சடை கோணல் பிறையன் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகளானவே. இப்போ நாலாவது பாடல் பார்க்குறோம். தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்குள் செல்வன் மரிசே ரங்கையான் குழுக்குள் பூத படையான் கோலக்கா இழுக்காவண்ணம் ஏத்தி வாழ்மினே. இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். ஆணவத்தோடு கூடிய ஆன்ம போதத்தால் தழுவி கொள்ளப்பட்ட பாவங்களை போக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களே, அதாவது நம்மளுக்கு இந்த ஆணவம் இதெல்லாம் கோபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்பேற்பட்ட இந்த சரீரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டு போயிடணும் அப்படி இந்த பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னு வேண்டுபவர்களாகிய நமக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருக்கோலக்காவில் மானையும் மழுவினையும் கையிலேந்தி பூதப்படைகள் சூழ வழங்கும் இறைவனை ஒழுக்கம் குன்றாமல் போற்றி வாழ்ந்து உய்யுங்கள். அதாவது கையில் வந்து மானையும் மழுவையும் வச்சிருக்கிற சிவபெருமான் தன்னை சுற்றி பூதப்படைகள் சிவபூதங்கள் எல்லாத்தையும் சூழ இருக்கிற அவரை ஒழுக்கம் குன்றாமல் போற்றி வாழ்ந்து உய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாடலை மறுபடியும் பார்ப்போம். தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொள் செல்வன் மரிசே ரங்கையான் குழுக்கொள் பூத படையான் கோலக்கா இழுக்காவண்ணம் ஏத்தி வாழ்வினே. இப்போ ஐந்தாவது பாடல் பார்க்குறோம். மயிலார் சாயல் மாதோர் பாகமா எயிலார் சாய எரித்த எந்தை தன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே. இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். மயிலணைய வண்ணமிகு சாயல் கொண்ட உமையை ஒரு பாகமாக பெற்ற இறைவன், அதாவது மயிலை விட ரொம்ப சிறப்பான அழகுடைய அந்த உமை, உமைனா பார்வதியை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்ட அந்த சிவபெருமான்
மும்மதில்கள் கொண்ட கோட்டைகளை அழித்து எரித்து சாம்பலாக்கியவன், அதாவது திரிபுரம்னு சொல்லுவோம், அந்த திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமான், ஆண்டு குயில்கள் கூவும் சோலை சூழ், அதாவது கோயில்களில் குயில்கள் நிறைய கூவிட்டுருக்கும், அது கூவிட்டுருக்கிற அப்பேற்பட்ட சோலைகளை உடைய அந்த சோலையாக இருந்து தான், அது சுற்றி பார்த்திங்கன்னா அந்த திருக்கோலக்காவை சுற்றி அவ்வளோ சோலைகள் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கோலக்காவினை நெஞ்சார நினைத்து போற்றி வழிபட நமது பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி முடிகிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மயிலார் சாயல் மாதோர் பாகமா, எயிலார் சாய எரித்த எந்தை தன், குயிலார் சோலை கோலக்காவையே, பயிலா நிற்க பறையும் பாவமே. இப்போ அடுத்த பாடலுக்கு போகிறோம், ஆறாவது பாடல். வெடிகொள் வினையை வீட்ட வேண்டுவீர், கடிகொள் குன்றை கலந்த சென்னியான், கொடிகொள் விழவார் கோலக்கா உள்ளியம், அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே. அதாவது பாடலுடைய பொருளை பார்ப்போம். ஒரு முதலிலிருந்து பல்வேறாக பல்கி பெருகும், அதாவது ஒரே ஒரு முதல்லேருந்து பல்வேறு அணுக்கு பூரா அணுனா அந்த அணுலேருந்து பலவிதமாக உயிர்கள் ஜனிக்கிற மாதிரி அதுலேருந்து தோன்றுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு முதலிலிருந்து பல்வேறாக பல்கி பெருகும் வினைகளை கழிக்க வேண்டும் என விரும்பிவீர்களே ஆயின். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பாவங்களும் நிறைய பெருகி போச்சு, வினைகள் நிறைய பிரச்சனையில் இருக்கீங்க, அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். மனமிகுந்த கொன்றை மலரை சூடும் எம் அடிகளான இறைவன், சிவபெருமான் தலையில் வந்து கொன்றை மலர் வச்சுருப்பார். அப்படி அந்த கொன்றை மலர் வச்சுருக்கிற அந்த சிவபெருமானை அவர் வாழற கோலக்காவில் பெருகும் விழாக்களில் அப்பெருமானை பணிந்து போற்றி மகிழுங்கள். கோலக்காவில் இருக்கிற சிறப்பான அந்த திருவிழாக்களில் போய் கலந்துக்கிட்டு சிவபெருமானை உளமுருக வேண்டிக்கோங்க, அப்படி பண்ணி உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வெடிகொள் வினையை வீட்ட வேண்டுவீர், கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான், கொடிகொள் விழவார் கோலக்கா உள்ளியம், அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே. இப்போ ஏழாவது பாடலுக்கு போகிறோம். நிழலார் சோலை நீல வண்டினம், குழலார் பன்சை கோல காவுளான், கடலால் மொய்த்த பாதம் கைகளால், தொடலார் பக்கல் துயரம் இல்லையே. இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். நிழல் தரும் சோலைகள் கொண்டு விளங்கும் மலர்களில் சூழ்ந்த வண்டுகள், குழலையொத்த பன்னிசைத்து போற்றும் கோலக்கா. இப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அதாவது சோலைகள் நிறைய இருந்ததான், அது வந்து நிறைய நிழலை தர்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வண்டுகள் மொச்சிட்ருக்கிற மலர்கள் சூழ்ந்த குழலையொத்த பன்னிசைத்து, அதாவது வண்டுகள் வந்து பாடுற அந்த சத்தம் வந்து அதோடைய அந்த ஒலி வந்து குழல்னா வந்து புல்லாங்குழல், அந்த குழலையொத்த பன்னிசைத்து அவ்வளோ அழகாக அதுவே பாட்டு பாடுற மாதிரி இருக்குங்கிறாரு. அப்படி பாராட்டி போடுற அந்த கோலக்கா இருக்கு, கோலக்காவின் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் இருக்கிறார். அவனின் வீர கடலோடு பொருந்திய சேவடிகளை தொழுவோருக்கு துயரங்கள் இல்லாமல் போகும். சிவபெருமானுடைய திருவடிகளை நம்ம தொழுதால் நம்மளுடைய துயரங்கள் இல்லாமல் போகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நிழலார் சோலை நீல வண்டினம், குழலார் பன்சை கோல காவுளன், கடலால் மொய்த்த பாதம் கைகளால், தொழலார் பக்கல் துயரம் இல்லையே. இப்போ எட்டாவது பாடல் பார்க்குறோம். எரியார் கடல் சூழ் இலங்கை கோன் தனை, முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தன், குறியார் பன்சை கோல காவையே, நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், எட்டாவது பாடல்னாலே அதில் ராவணன் பற்றின குறிப்பு இருக்கும். இதுலேயும் வந்து அழகாக ராவணனை பற்றி ஒரு குறிப்பு வச்சுருக்கார். பொருள் என்ன அப்படின்னா, கரையில் அலைகளை எரிந்து வீசும் கடலால் சூழப்பட்ட இலங்கை மன்னனாகிய ராவணனின் 20 தோள்களையும் துன்புறுத்தியவன் இந்த கோலக்கா இறைவன். இவனையே குறியாக கொண்டு பண் கொண்டு போற்றியும் நெறி கொண்டு வாழ்வாரின் வினையாவும் விலகிச் செல்லும். அதாவது ராவணனையே வந்து சிவபெருமான் அடக்கிய அப்பேற்பட்ட அந்த வீரமுடைய அந்த சிவபெருமான், கோலக்காவில் இருக்கிற அந்த சிவபெருமானை பண் கொண்டு போற்றியும், பண்ணுனா வந்து இசை பாட்டு, அதை வந்து கொண்டு போற்றி பாடி நெறி கொண்டு வாழ்வாருடைய வினைகள் எல்லாமே ஓடி போயிடும் அப்படிங்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். எரியார் கடல் சூழ் இலங்கை கோன் தனை, முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தன், குறியார் பன்சை கோலக்காவையே, நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே. இப்போ ஒன்பதாவது பாடல். நாற்ற மலர்மேல் அயனும் நாகத்தில், ஆற்றல் அணைமேல் அவனும் காண்கிலா, கூற்றம் உதைத்த குழகன் கோலக்கா,
ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்மினி. இந்த பாடலோட பொருள், நறுமணம் கமழும் தாமரை மலர் மேல் விளங்கும் நான்முகனும் அரவணையில் துயில் கொள்ளும் திருமாலும் காண மாட்டாதவராய், அதாவது தாமரை மலர் மேலே உட்காந்துருக்கிற அந்த பிரம்மனும் அரவணைனா வந்து பாம்பு, பாம்பு படுக்கை அந்த ஆதிசேஷன் பாம்புல, அதில் படுத்துட்டு இருக்கிற அந்த திருமாலும் காண மாட்டாதவரை, அதாவது அவங்க ரெண்டு பேரும் அடிமுடி தேடி போனாங்க, அதான் அவங்க அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அப்படிப்பட்ட காலனை காலால் உதைத்த சிவபெருமான், திருக்கோலக்காவில் இருக்கிற அந்த சிவபெருமான் காலன் அப்படின்னா யமதர்மன், யமதர்மனை எட்டி உதைத்த இடம் வந்து எதுனா திருக்கடையூர். அப்படிப்பட்ட சிவபெருமான் தங்கியிருக்கிற அந்த திருக்கோலக்காவினை நாம் வணங்கி அவரது திருவடியை வணங்கி உய்வீர்களாக, அதாவது நம்ம வந்து அவரை வந்து போற்றி கொள்வோம் திருக்கோலக்காவில் இருக்கிற அந்த சிவபெருமானை அப்படின்னு சொல்லி நல்ல நிர்கதி அடைங்க அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நாற்ற மலர்மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணைமேல் அவனும் காண்கிலா கூற்ற முதைத்த குழகன் கோலக்காம் ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்மினே. இப்போ 10வது பாடல் பார்க்குறோம். பெற்ற மாசு பிறக்கும் சமணரும் உற்ற துவர்தோய் உருவிலாளரும் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்காப் பற்றி பரவ பறையும் பாவமே. இது வந்து 10வது பாடலில் எப்போவுமே அவர் வந்து சமணர்களை பற்றி சொல்லுவார் ஒரு குறிப்பு, இதுலேயுமே வருது. அதாவது தாங்களாகவே பெற்ற அழுகுகளை மறையாது வெளிப்படுத்தி கொள்ளும் சமணர்கள், உற்ற காவி ஆடையால் உருவன் தெரியாது மறைத்த புத்தர்கள் நன்மையாக கொள்ள மாட்டார்கள். புத்த மதத்தையும் சமண மதத்தையுமே எதிர்த்தவர் ஞானசம்பந்தர். ஏன்னா அப்போ வந்து சைவ மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி அவர் புகழ்ந்து பாடிட்டு இருந்தார். அப்போ அதனால் அந்த ரெண்டு மதத்தையுமே அவங்க வந்து நன்மையை கொள்ள மாட்டார்கள்னு சொல்கிறாரு. இவர்கள் கூறுவனவற்றை பெரியோர் தவிர்ப்பர், கோலக்காவுரையும் கடவுள் மீது பற்றுக்கொண்டு வணங்கி போட்டிட பாவமகளும். முடிக்கும்போது சிவபெருமான புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பெற்ற மாசு பிறக்கும் சமணரும் உற்ற துவர்தோய் உருவில் ஆளரும் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே. இப்போ கடைசி பாடலான 11வது பாடலை பார்க்குறோம். நலம்கொள் காழி ஞான சம்பந்தன் குலங்கொள் கோலக்காவுளானையே வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. இந்த பாடலுடைய பொருளை பார்க்குறோம். திருவருளால் ஞானப்பால் உண்டு எல்லா நலன்களும் பெற்ற ஞானசம்பந்தனாகிய நான் திருத்தொண்டர்களின் குலங்களை கொண்டு சிறப்புறும் திருக்கோலக்காவில் எழுந்தருளிய இந்த சிவர் பெருமானை போற்றி நன்மைகள் யாவும் பெற்று சிறந்து ஓங்கும்படி பாடிய திருவருள் வன்மையை கொண்ட பாடல்கள், அதாவது சிவபெருமானுடைய அருளால் ஞானப்பால் உண்ட இந்த ஞானசம்பந்தனாகிய நான் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருக்கோலக்காவில் பாடின இந்த பாடல்களை நம்ம பாடினோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே சிதறி தூள் தூளாகி போய் நாம் நலம் பல பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலை மறுபடியும் பார்ப்போம். நலங்கொள் காழி ஞான சம்பந்தன் குலங்கொள் கோல காவுளானையே பலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. இப்படியாக இந்த திருக்கோலக்கா திருத்தாளமுடையார் திருக்கோயிலில் திருஞான சம்பந்தர் 11 பாடல்களை அழகாக பாடி முடிக்கிறார். நம்மளும் இந்த பாடல்களுடைய பொருளையும் பார்த்தோம், அந்த பாடல்களையும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பான திருத்தலத்தில் தேவார பாடல்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.